ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்கான லெமன் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது நார்மல் லெமன் ஜூஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வகையில் இருக்குது. நீங்களும் நார்மலாக செய்கிற லெமன் ஜூஸ் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் லெமன், புதினா, இஞ்சி இது போல் பொருள்லாம் சேர்த்துருக்கிறதால கண்டிப்பாக தண்ணி தாகம் ரொம்பவே அடங்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் முதல்ல கால் கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா எடுத்துருக்கேன். இதை ஒரு உரலில் சேர்த்துக்கிறேன். பிறகு ஒரு துண்டு அளவுக்கு, அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதையும் உரலில் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். உரல் இல்லாதவங்க மிக்சியில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இடித்து வச்சுருக்கோம். இப்போ லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருந்த இஞ்சி புதினாவோட கலவையை சேர்த்துருக்கேன். இந்த டம்ளர் பார்த்தோம்னா 200 ml அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், அதாவது 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பிறகு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். அடுத்து நான் செய்கிற லெமன் ஜூஸ்க்கு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன். 1 lemon தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 lemon கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 600 ml தண்ணிக்கு இந்த 1 lemon போதுமானதாக இருக்கும். இதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஜூஸ் ஃபில்டர் பண்ணுற லெமன் ஜூஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லையா நீங்கள் ஒரு டம்ளரில் தனியாக ஜூஸை ஃபில்டர் பண்ணி இதோட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா லெமனோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறேன். இதே போல் 2 lemon பீசஸ்லேருந்தும் ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அடியில் இருக்கிற சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்கான லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெயிலில் வெளியே போயிட்டு வர்றவங்களுக்கோ இல்லைனா தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தாகம் தீரலைன்றவங்களுக்கோ இந்த மாதிரி லெமன் ஜூஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நார்மலான லெமன் ஜூஸ் விட இந்த மாதிரி ஒரு வாட்டி லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.